இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 76. இப்போது நாம் இந்த பெரிய காலப்பகுதிகளின் உட்பிரிவுகளை கீழ்காணும் வரைபடத்தின் மூலம் கவனிக்கலாம். இந்த பெரிய கால பிரிவுகளில் உலகங்களில் முதல் உலகமானது உட்பிரிவுகளாக பிரிக்கப்படவில்லை. ஆதாமின் வீழ்ச்சி முதல் ஜலப்பிரளயம் வரை மனிதருடன் தேவனுடைய தொடர்பானது அக்காலம் முழுவதிலும் மாறாததா இருந்தது. தேவன் தம்முடைய பிரமாணத்தை மனிதருடைய சுபாவத்திலேயே உள்ளத்திலேயே எழுதியிருந்தார். ஆனால் மனிதன் பாவம் செய்த பின்பு, அதாவது கீழான தீமை வழியில் தொடர்ந்து நடந்து, அதன் மூலம் அவன் தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து தேவனுடைய ஞானத்தினால் கட்டளையிடப்பட்ட பூர்ணமான கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும் பொருட்டு அவனுடைய வழியிலேயே குறிப்பிடத்தக்க அளவு நடக்க அனுமதிக்கப்பட்டான். அந்த யுகமானது நீதிமானாயிருந்த நோவா மற்றும் அவருடைய குடும்பம் தவிர மற்ற அனைவரும் ஜலப்பிரளயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டதோடு முடிவடைந்தது. அவ்வாறாக இந்த முதல் யுகமானது பாவத்தின் நாசகரமான விளைவுகளை வெளிப்படுத்தினது மட்டுமல்லாது, பாவ வழியானது ஒரு பெரிய அழிவிற்கும் துன்பத்திற்கும் ஆன கீழான நிலைமைக்கு அழைத்து செல்லும் போக்கையும் காண்பித்ததுடன், மனிதன் இழந்து போன தம்முடைய ஆதி நிலைமையை மீண்டும் அடைவதற்கு யெகோவா தேவனின் தலையீடு அவசியம் என்பதையும் நிரூபித்தது. இரண்டாம் காலப்பகுதி அல்லது இப்போது இருக்கிற உலகமானது மூன்று காலப்பகுதிகளை உள்ளடக்கியதுடன் ஒவ்வொன்றும் தீமையை தகர்த்தெறியும் தேவனுடைய திட்டத்தின் படிகளாக இருக்கிறது. ஒவ்வொரு படியும் தன்னுடைய முந்தைய படிகளை விட மேன்மையானதும் தேவ திட்டத்தை முன்னேற செய்து அதை முழுமையை நோக்கி கொண்டு செல்கிறதா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.